பழனி தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று பெரியநாயகி அம்மன் கோவிலில் பக்தர்களின்றி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா அச்சுறுத்தலால் இந்த ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான கொடியேற்றம், திருக்கல்யாணம், தேரோட்டம் ஆகியவை பக்தர்களின்றி எளிமையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி பாத யாத்திரையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்றிரவு தெப்ப உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் பிரகாரத்தில் உள்ள தொட்டியில் நீர் நிரப்பப்பட்டு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை எழுந்தருளிய சப்பரத்தை பணியாளர்கள் தூக்கி வலம் வந்தனர். பின்னர் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை எழுந்தருளிய சப்பரத்தை கோவில் பணியாளர்கள் தூக்கியபடி தொட்டியில் 3 முறை வலம் வந்தனர். தொடர்ந்து முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் தோழிக்கிணியான் வாகனத்தில் எழுந்தருளினாா்.